அன்புக்குரிய தோழர்களே, ஜம்ரத்துல் அகபாவில் வைத்து சொன்னார்கள், எதிர்வரு என்ற ஹஜ்ஜிக்கு நான் வருவேனா என்று தெரியாது. ஹஜ்ஜுடைய கடமைகளை சரியாக எனக்கு தெரிந்து நீங்க படிச்சு கொள்ளுங்க. முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை யமனுக்கு அனுப்பும் பொழுது என்ன சொன்னார்கள், நீங்க திரும்பி வருவீங்க, வரும்பொழுது நான் இருக்க மாட்டேன், என்னுடைய மக்பராவைத்தான் கடந்து போவீங்க. ஒவ்வொரு ரமலான்லையும் கடைசி பத்துல ஏத்திக்காவிருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் ஹிஜ்ரி பத்துடைய அந்த ரமலான்ல 20 நாள் ஏத்திக்காப் இருந்தார்கள். ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனை ஓதி காட்டுவாங்க, நபி அவர்கள் ஓதி காட்டுவார்கள். இந்த வருஷம் 2 தடவை ஓதி காட்டினாங்க. சூரத்து நஸ்ர் இறங்கினதே பெரிய ஒரு அடையாளம். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத். எல்லாம் அல்லாஹு தஆலா சஹாபாக்களுக்கு நபி மூலமாக படிச்சு கொடுக்கிறான். உங்களுடைய நபியும் மரணம் என்றும் தெரிகிறது. கண்ணியமானவர்களே, முன் அறிவித்தலும் அறிகுறியும் கொடுக்கப்பட்டு இறைவன் மூலமாக கபூலியத்துடைய மரணத்தை அடைந்த ஒரு தலைவர், ஹிஜ்ரி 11 ரஜபுடைய மாதம் நினைக்கிறேன், ஒரு சஹாபியுடைய ஜனாசாவுக்கு சென்று விட்டு ஜன்னத்துல் பகையில் இருந்து திரும்பி வருகிறார்கள். வருகின்ற வரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தலையை பொத்தி பிடிக்கிறார்கள். தலையுடைய பாரம், உடம்பு ரணமாக கொதிக்க ஆரம்பிக்கிறது. நபியை சுத்தி இருந்த சஹாபாக்கள் நபியுடைய ஆடைக்கு மேலால் அந்த உடம்புடைய ரணத்தை உணர்கிறார்கள். எங்கட காய்ச்சல் இல்லை, எங்கட பல்வலி இல்லை, இது சக்கரத்தாளுடைய வேதனை. நபிக்கு அல்லாஹ் கடைசி தருவாயிலே. கண்ணியமானவர்களே, கிட்டத்தட்ட 14, 15 நாள், 10 நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த வேதனை இருந்துச்சு, இந்த நோய் இருந்துச்சு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய் அதிகரிக்குது. இப்ப கேட்டாங்க மனைவிமார்கள்ட்ட, நான் நாளைக்கு யார வீட்டில் மாறிப்பேன்? பாருங்க நபியுடைய பண்பை. நபி கேளாமலுக்கா விரும்பின மனைவிட்ட போறதுக்கு. கடைசி தருவாயிலையும் மனைவியோட எப்படி வாழ்க்கை நடத்தணும் பிராக்டிக்கல் சுன்னாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுக்கறாங்க. கடைசி தருவாயில் நான் கடைசியில கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளைக்கு நான் தார வீட்டில் தங்குறேன். மனைவிமார்கள் மாத்து மூமிங்கள் படிக்கணுமே ஈமான சொன்னாங்க. யார சொல்லலா டேன் கதையெல்லாம் பேசவானா, உங்களுக்கு யார வீட்டில் இருக்க விருப்பமோ நீங்க அங்க போங்க. ஆயிஷா ரதி அல்லாஹு தஆலா சொல்றார்கள், நபியுடைய வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தேன். அலி ரதி அல்லாஹு தஆலா அவர்களும், ஃபலல் இப்னு அப்பாஸ் ரதி அல்லாஹு தஆலா அவர்களும் நபியை கொடைக்கங்கள் தாங்களாக கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலுடைய விரல் நுனி தரையில் கீறி கொட்டு கொண்டு வந்தது. சும்மா நேசம் அல்ல, அந்த ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சும்மா வார்த்தையால சொல்லலங்க. நபியை வர்ணிக்கிறதுல ஒரு கணவன் மனைவி தாங்க வர்ணிக்கணும். கண்டவனெல்லாம் வர்ணிக்கிறது, கண்டவனெல்லாம் போகிறது புகழ்ச்சி இல்லையே, மனைவி சொல்லணுமே. சொன்னாங்களா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், லனா ஷம்ஸு வ ஃபீ ஆஃபாகி ஷம்ஸ், எங்களுக்கும் ஒரு சூரியன் இருக்குது. யாருக்கு? உம்மகாத்துல் மூமின்கள். நபியுடைய மனைவிமார்களுக்கு ஒரு தனித்துவமான ஒரு சூரியன் இருக்கிறது. வலி ஆஃபாகி ஷம்ஸ், பூலோகத்துக்கும் ஒரு சூரியன் இருக்கிறது. வஷம்ஷி, ஏண்ட சூரியன், எனக்கெல்லாம் தந்திருக்கிற சூரியன், ஹைரு மின் ஷம்ஸி ஸமா, வானில் உதயமாக கூடிய அந்த சூரியனை விட சிறந்தது. வஷம்ஷி ஸமா, வானில் உதயமாகும் சூரியனோ, தத்லு பாதல் ஃபஜிர், அது அதிகாலையில் தான் உதயமாகும். வஷம்சி, ஏண்ட சூரியன், ஏண்ட வீட்டுக்குள்ள, தத்லு பாதல் இஷா, எப்ப இருள் அதிகமாகுமோ ஏண்ட சூரியனுடைய பிரகாசம் அதிகரிக்கும். நபியுடைய அழகை வர்ணித்தார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு. அப்படிப்பட்ட மனைவிக்கு நபியுடைய நிலைமையை கண்டா லசரிக்குமா? கண்ணியமான சகோதரர்களே, நல்லடியார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், நபியை பார்த்து உள்ளம் உடைந்து விட்டேன்,
Suratul Nas, Suratul Falak, Nabi Adam irindi, wadi padithe sila dua kalle wadi udinen, barakatikah? Yenudia habibudia kaiyai padithe, awarudia mugatil meniram, awarudia karatte tadavi vitte nende solikirargal. No yadi herikaradi. Mautu kuainda awud nalek munnal, vialan, ranam madhi herikunde pohudu. Sallallahu alaihi wasallam awarul sunnargal. எனக்கு ஏழு தோல் துருக்கில தண்ணி கொண்டு வாங்க நான் மக்களோட ஒரு உடன்படிக்கை செய்ய போகிறேன் எந்த தலைவங்க இப்படி எல்லாம் செல்ட்டு போன வசியத் பண்ணி நின்றடத்துக்கு உத்தரவும் இல்லாத போயிடும் காட்டிலையும் சிறைச்சாலையும் ஜெயிலையும் இன்னைக்கு அவங்கள ஹீரோவாக ரோல் மாடலாக எத்தனை பேர் இன்னைக்கு டார்கெட் பண்றாங்க நெப்போலியன் வார்த்தையை பாதுகாக்க தெரியும் Nek pakar Facebook le, Hitler udia warte, Abdul Kalam udia warte, apa ninge pora warte, anak Nabi udia over warte elem ni, padici paru over vinadi kum over walak kum orang kum mande elah bodoh, apuli orang udia warte hil, Subhanallah, khair Nabi abrul sunnah gal, nan orang udan badi kisahya pohiren, Nabi abrul ku uttihirar gal, el tolturi kir kunjam tanam koreiri, sunnah ga Aisha. Kunjung ranam koran jadi kerana, nan kunjung beli lepoi pesapun Nabi awal gel, thanda wal kayila, doula hatadiya, dalam tulen nan nikirin Nabi sallallahu alaihi wasallam orang kadeisi akan ninda mimbar uriya padi kier herar, adan kadeisi tada w mimbar leherar sallallahu alaihi wasallam. Tol, porbayi talayil porti awal gelah, ranam kodi ke, mimbaril wandu karni kondar gel. Lohaudi, neeram, loharuk mudal. Sahaba kelarai beri malai tagal. Anbukuriya tolar gale. Enbakum neringgi waranggal. Unggal orunan, udan beri kesi itu gula pohirin. Karena nabi, inna sunnah nggak terima. Tolar gale. Ido inda Muhammad unggal kumunna lirndu kondi rikirin. Unggada mudhulle, yar re, awad mudhulle, nan ani ayam adi cirinda. Ido ennodye mudhuning adi cikolalam, palitirikolalam. Unggade manam kolayira madri, unggade mariyaliye pokir madri, enda waayala oru wasta vandirindal. Ido unggal munnal nindikundiri kiren. Unggade manam marumbare ningal kora pesikolalam. Enekki esikolalam, esu angala. Enn chatil kodik ke tayar aina wengga mulu kuter te goda wengga, berumbu anggal. Eppuri iri kimi nda warta sahaba anggal. Eppuri talamit tu tre panbu sallallahu alaihi wasallam orodi. Lohor orodi neer mahdi. Kila erangrangge, lohor tolui kerangge, pohoran dicitan uite, mind member layer rangge. Ide warta isun nangge. Ido enn Muhammad orodi mudhe. Paling tinggi orang, paling tinggi kalau lam. Ia pergi orang tanah orang katil mau berlari le. Yang orang yang mana kaum beri esir dal. Bapa esir itu mandi kita ni ada pulle lari kira. Mana ni orang waktu sunnah dikaga, awal mandi kita ni ada kanaman mar. Hazirat. Orang ikut kru orang azharat orang warta sonda dikau ini pulak cuma ni kela parents cuma ni kela. Sekolah pergi cikur kru orang teacher orang warta sonda dikau ini anda sekolah matracer akra pulle. Enggak ada nabi depan bi enggak? Korup pesir na ini korup pesing sama kal. Harus sonda sallallahu alaihi wasallam. Orang sahabi elinden ninda. Ya Rasulullah. Tiga hari ke muda terus terang ni harus solallah. Nabi sallallahu alaihi wasallam memberi sunnahkan, ya falal, falal ibu nampak se, anda muda terus terang ni kurang teru apa ini kita ni lekuk kurang ni. Kenapa malah semua orang ini nalar dia agale? Sallallahu alaihi wasallam orang sunnah agal, tolar agale. Non ansar yang orang ini bisetil orang ini wanmaya pesigre.
அவருடைய கடமைகளை சரியாக செய்து விட்டார்கள். எனக்கும் இந்த தீனுக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும் அந்த தீனுக்காக வேண்டி அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்து விட்டார்கள். அவர்களுடைய மானம் மரியாதை அவர்களுடைய கௌரவத்தை நான் உங்களுக்கு வசியம் செய்கின்றேன். அவங்களோட நல்ல விஷயத்தை எடுத்து நடங்க. எனக்கு பின்னால யாராவது தப்பு செஞ்சா அவங்கள மன்னிச்சிருங்க, குறை பேசாதீங்க. கண்ணியமான சகோதரர்களே, நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தை சஹாபாக்களை கூடி குறுகி வைக்கின்றது. அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் துன்யாவை கொடுக்கிறான், ஆகிராவுடைய செல்வத்தை கொடுக்கிறான். ஆகிராவுடைய செல்வத்தை தேர்வு செய்து கொள். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா என் அம்மா அப்பா உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யா ரசூலல்லாஹ், அல்லது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். சொன்னார்கள் அப்துர் ரஹ்மான் ரழியல்லாஹு தஆலா, ஏ வாப்பா அலூரா, நல்ல விஷயம் தானே சொல்லிருக்கிறார். எங்கட நபி அதை சொல்லலப்பா, எங்கட நபி வபாத்துடைய அறிவுரை எங்களுக்கு ஏலான் பண்றார். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அழுகை பார்த்த நபி அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கர் அல்லாவை தவிர இந்த முஹம்மத் ஒரு நண்பனை தேர்வு செய்யணும் என்று அல்லாஹ் எனக்கு சொல்லியிருந்தால், அல்லாஹ்வுடைய சப்ஜெக்ட் இல்லாத ஒரு நண்பனை தேர்வு செய்ய சொல்லியிருந்தால் அது நீங்க தான் அபூபக்கர். அல்லாஹுக்கு பின்னால் என்ற நண்பன் நீங்க தான். சகோதரர்களே, நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பேச்சில் யகூதி நசராணிகளுடைய லானத்தும் செஞ்சார்கள். யூத கிறிஸ்தவர்களுக்கு கைசேதம் உண்டாகதாக அழியட்டும் அவர்கள், அவர்கள் நபிமார்களுடைய மக்பராவை வணக்கஸ்தலமாக்கி கொண்டார்கள் என்ற நபிக்கு நபியுடைய அந்த பாருங்க, மௌத்துடைய டைம்ல எல்லாரும் கண்டதெல்லாம் பேசுவாங்க, நபி எங்க போறாங்கன்னு பாத்தீங்களா? இந்த மௌத்துக்கு பின்னால இந்த மக்பராவை இந்த முஹப்பத்தில் நீங்க வேற அமைப்புல கொண்டு போய் தரக்கூடாது, வணக்கு ஸ்தலமாக்குவானா? கண்ணியமான சகோதரர்களே, மச்சுமா கலைதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தத்துல வாராங்க, தொழுவிக்கிறாங்க, போறாங்க. அந்த 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 புதனுடைய அந்த அந்த மௌத்துக்கு அஞ்சாவது நாளுடைய சப்ஜெக்ட் அப்படியே முடியுது. மறுநாள் தூங்கி கொண்டிருந்தவங்க எழுந்து சொன்னாங்க, ஆயிஷா சஹாபாக்களுக்கு ஒரு தகவல் சொல்லணும், நான் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் எழுதி கொடுக்க போறேன், ஒரு சப்ஜெக்ட் ஒன்று எழுதி கொடுக்க போறேன். சஹாபாக்கள் எல்லாரும் வாராங்க, நபியவங்களும் உட்கார்ந்துருக்கிறாங்க. உமர் ரதி அல்லாஹ் தன்னை சொன்னாங்க, நபி பேசக்கூடிய நிலைமையிலையும் இல்லை, எழுதக்கூடிய நிலைமையிலையும் இல்லை, யாரும் தொந்தரவு பண்ண வானாம், உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வேணும்னாலும் குர்ஆன் பிடிச்சுக்கொள்ளுங்க. யார் சொன்னாங்க? உமர் ரதி அல்லாஹு தஆலா. கொஞ்சம் சஹாபாக்கள் சொன்னாங்க, உமர் நீங்க சொல்றது சரி, நாங்க சரி செய்யறோம். கொஞ்சம் சஹாபாக்கள் சொன்னாங்க, உமர் நீங்க சும்மா இருங்க, நபி எழுதி தரட்டும். அந்த இடத்துல இஃத்திலாஃப் ஆகுது. நபி அவங்க கோபத்தோட சொன்னாங்க, இந்த இடத்துல இருந்து எல்லாருமே என்ன விட்டுட்டு எழுப்பிட்டு போங்க, இந்த இடத்துல இருந்து எழுப்பிட்டு போனாங்க, எழுப்பிட்டு போங்கன்னு சொன்னாங்க. ஏ கடைசி தருவாயில கூட இந்த உம்மத் கருத்தால வேறுபட்டு கல்வி உடைஞ்சு ஒருத்தன் ஜனாசக்கு ஒருத்தன் இல்லாம சீரழியக்கூடிய ஒரு நிலைமை உருவாக கூடாது என்ற டார்கெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துடைய கவலை. சொன்னாங்க இப்படி பிரிவினப்படவானா? இன்னைக்கு வாப்பாட்ட ஜனாசாக்கு போவாத எத்தனையோ பிள்ளைகள் பெரிய கௌரவமா ஊர்ல திருறாங்க, ஹோட்ஸ்அட் போட்டு நாங்க பாக்குறோம். தாத்தாட ஜனாசாவுக்கு போவேல, அவருக்கு என் தாத்தாவோட பேசுறல, மச்சானோட பேசுறல, அதனால போவேல. ஹயர் சப்ஜெக்ட் வேற. கண்ணியமான சகோதரர்களே, நல்லடியார்களே, சொல்லிட்டு சொன்னாங்க, நான் உங்களுக்கு மூணு விஷயத்தை வசியத் பண்றேன். ஒன்று, இந்த ஜசீரத்துல அரபுல இருந்து யூத கிறிஸ்தவர்களை விரட்டி அடிக்கணும், இடம் கொடுக்கவானா? யஹூதிகளுக்கோ நஸ்ரானிகளுக்கோ இந்த மண்ணில் நீங்கள் இடம் கொடுக்கவானா? ஜசீரத்துல் அரபுல இடம் கொடுக்கவானா? இரண்டாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்படி நான் வரக்கோல எனக்கு விருந்து பசாரம் செய்தீங்களோ, இதுக்கு பின்னால இந்த உம்மத்தில் யாரெல்லாம் விருந்தாளிகளாக இந்த பூமிக்கு வாராங்களோ, முகம் கோணாம கல்பு நோகாம விருந்து பசாரத்தை செய்யுங்க. ராவி மூணாவது சப்ஜெக்ட
மறந்துட்டாரு. அந்த இடத்துல மூணு விஷயத்தை நினைவுபடுத்துறாங்க. குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா நான் தயாரிச்சிருக்கிற உசாமா ரதி அல்லாஹ் தன்னுடைய படையை நிப்பாட்டிடவானா, நீங்க அதை அனுப்பி வச்சிருங்க. அடுத்து சொன்னாங்க, நீங்க வழக்கரம் சொந்தமாக்கின மனைவியையும் தொழுகையும் வீணாக்கிறாதீங்க. இதுல மூணுல ஏதாவது ஒன்று சொல்லிட்டு வியாழன் அசர் தொழுவிச்சாங்க, மகரிபையும் தொழுவிச்சாங்க. மகரிபை தொழுவிச்சுட்டு ரூமுக்குள்ள போனவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வருத்தம் அதிகரிக்கிறது, மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இஷாவுடைய நேரம், சஹாபாக்கள் மஸ்ஜிதில் நபிக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க. தொழல் எப்படி தொழுவாங்கப்பா? உஸ்மான் ரதி அல்லாஹு தனா ஹுதைபியாவுடைய உடம்படிக்கை சந்தர்ப்பத்தில் மக்காவுக்கு அனுப்பினாங்க. ஹுதைபியாவில் இருந்துட்டு சஹாபாக்கள் என்ன பேசிக்கொண்டாங்க? உஸ்மான் ரதி அல்லாஹு தலான் அவங்க தவாப் செஞ்சிருப்பாங்கப்பா, கௌபாவை பார்த்திருப்பாங்கப்பா. கௌபாவை கடந்து போக்குல தலைய கீழே குனிஞ்சு போனாங்க உஸ்மான் ரதி அல்லாஹு தலானு. திரும்பி வந்தோடனே சொன்னாங்க, உஸ்மான் நீங்க தவாப் பண்ணீங்கன்னு கௌபாவை பார்த்தீங்களா? எந்த ஹபீபுடைய கண் கௌபாவை பார்க்கறதுக்கு முன்னால் இந்த உஸ்மான் கண் பார்க்கணுமா? எப்படி சஹாபாக்க, எப்படிப்பட்ட சஹாபாக்க, கண்ணியமான சகோதரர்கள் நல்லடியார்களே, இப்படி பாசமான சஹாபாக்க. நபி அவங்க மயக்கம் போட்டத தாங்கிக் கொள்வாங்களா? காத்து கொண்டிருக்கிறாங்க, நபி அவங்க வரல, மயக்கத்தில் விட்டு தெளிவு கேட்கிறாங்க, ஆயிஷா தொழுவிட்டாங்களா? இன்னும் தொழல, தண்ணியை குளிக்கிறாங்க, குளிச்சுட்டு உதவி செய்யறாங்க. உதவி செஞ்சுட்டு கேட்டாங்க, தொழுவிச்சிட்டாங்களா? இல்ல சொன்னாங்க, அபுபக்கர் நீங்க தொழுவீங்க. ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களோட இடத்துல எங்க வாப்பா நிக்கல யா ரசூலல்லாஹ், எங்கட வாப்பாவை துட்குறியாக மூட நம்பிக்கையாக பார்க்க தொடங்கிடுவாங்க, அவங்களுக்கு அது சரி வராது, அவங்கள விட்டுருங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா நீங்க தானே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த தோழிகள், நீங்க பேசவானா அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் தோழிவிக்கணும். அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இஷாவுடைய தொழுகையிலிருந்து தொழுகை ஆரம்பிக்கிறாங்க. மறுநாள் ஜும்மாவுடைய தினம், சஹாபாக்கள் குறிப்பா ஒரு சப்ஜெக்டை ஞாபகப்படுத்தினாங்க, அல்லாஹ்வை பத்திய நல்லெண்ணம் உள்ளத்துல இல்லாமலுக்கு யாரும் உலகத்திலிருந்து மௌத்தாயிராதீங்க. கடைசி தருவாரு. இன்னைக்கு எங்களுக்கு ரப்ப பத்தி நல்லெண்ணம் இல்லை, அவனுக்கு கொடுக்குறான் இன்னைக்கு தரான்ல, அவனுக்குள்ள படிக்குது என்னக்குள்ள படிக்குது இல்லை, அல்லாஹ்வை குறை சொல்ற கூட்டம் தான் இருக்குது. அல்லாஹ்வை பத்திய நல்லெண்ணம் இல்லாதவர்களாக மௌத்தாகி விட வேண்டாம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சனி லுஹருடைய தொழுகைக்கு அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹு தன்னை தொழுவிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழுந்து அப்படியே வாராங்க. தொலை வாரத்தை பார்த்தோன்னா அபுபக்கர் சித்திக் ரதி தடுமாறுறாங்க தொழுகை விட்டு வாரத்துக்கு. நபி அவங்க இஷாரா பண்ணினாங்க, அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹு தன்னவங்கள அப்படியே அவங்களோட இடது பக்கமாக நபி அவர்கள் நின்றார்கள். நபி அவர்கள் தொழுந்து தொழுகையை தொழுவிக்கிறார்கள். அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹு தன்னை முபல்லிகாக மாறுகிறார்கள். அவ்வளவுதான். ஞாயிற்றுக்கிழமை கூப்பிடுறாங்க, அடிமை எல்லாம் உரிமையிட்டாங்க, நீங்க போங்கப்பா, நீங்க எல்லாம் நீ சுதந்திரவாளிகள். ஏழு அல்லது ஆறு திர்ஹம் அப்படியே தூக்கி சதக்கா கொடுக்குறாங்க. ஆயிஷா ரதி அல்லாஹு தஆலா அவங்க அன்றிரவு பக்கத்து வீட்டுக்கார வீட்டுக்கு விளக்கு பத்த வைக்கிறதுக்கு என்ன யாராவதுக்காக என்ன வாங்குறதுக்காக வேண்டி விளக்கு கொடுத்து அனுப்புறாங்க. திங்கள் அதிகாலை ஃபஜ்ருடைய தொழுகை, அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹு தன்னை தொழுவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரையை அகற்றி கொண்டு வாராங்க. சஹாபாக்கள் பார்த்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குணமாயிட்டு மாஷாஅல்லாஹ், சந்தோஷம் அவங்களுக்கு முகத்தில் ஒரு செழிப்பு. இவங்களுடைய நிலைமையை பார்த்து நபி அவங்க சிரிச்சாங்க, சிரிச்சிட்டு இஷாரா செஞ்சாங்க, தடமாற வானா நீங்க தொழுகையை பூர்த்தி ஆக்குங்கன்னு கையால காட்டிட்டு உள்ளுக்குள்ள போய் திரையை போட்டவங்க உயிரோட ரூமை விட்டு வெளியே வரல, ஜனாசாவும் வரல, அதுக்குள்ளே அடக்கப்பட்டவங்க தான். கடைசி தருவாய் நோயுடைய தருணம் அதிகரிக்கின்றது. ஆயிஷா ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் பார்த்து சொல்கிறார்கள்,
ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா உம்மஹாத்துல் முஃமினீன் எல்லாரும் அழைத்திருக்க ஃபாத்திமா நாயகி சொல்கிறார், ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, இந்த வாப்பாவுக்கு ஏற்பட்ட கை சேதமே, இந்த வாப்பாவுக்கு ஏற்பட்ட கஷ்டமே. ஃபாத்திமா அலாதம்மா, இதுக்கு பின்னாலும் உங்கள் வாப்பாவுக்கு சிரமம் இல்லையாது. சொன்ன வார்த்தையே பெரிய சிரமம், அங்கே சிரமம் இல்லைத்தான், சொன்ன வார்த்தை ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா கிட்ட கூப்பிட்டு காதில் ஒரு தகவல் சொன்னாங்க. அழுகுறாங்க 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 அழுகுறாங்க. நபி பார்த்துட்டு திரும்ப கூப்பிட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க, இப்போ சிரிக்கிறாங்க. பின்னால் கேட்டாங்க, என்ன என்ன சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொன்னாங்க, ஃபாத்திமா கவலைப்படாதீங்க, உங்களோட வாப்பா உங்களை விட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போக போகிறேன். நான் அழுதேன், திரும்ப கூப்பிட்டு சொன்னாங்க, ஃபாத்திமா கவலைப்படாதீங்க, என்னை பிரிஞ்ச கவலையோட நீங்கள் உலகத்தில் நீண்ட நாள் வாழ மாட்டீங்க, எந்த உம்மத்தில் எனக்கு பின்னால் மக்பராவுக்கு வரக்கூடிய ஆத்மா நீங்கள் தான். நினைச்சு சந்தோஷப்பட்டேன். கணவனை பத்தில, பிள்ளைகளை பத்தில, வாப்பா இல்லாத பூமியில நான் இருக்கும், என்னுடைய ஹபீப் இல்லாத பூமியில நான் இருந்து என்ன பண்ண என்ற கவலை, உடனே ரிப்ளை கிடைக்குது, சந்தோஷப்படுறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கூப்பிடுறாங்க, நெத்திய முத்தமிட்டு உம்மஹாத்துல் மூமின்களை பார்த்து சொன்னாங்க, எந்த பேரை பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் பத்திரம் அமானிதம், நோகடிச்சிடாதீங்க, கேவலப்படுத்திடாதீங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க என்ற ஈர குழந்தைகளை மனைமார்களை கூப்பிட்டாங்க. மனைமார்களுக்கு புத்தி மதி சொன்னாங்க, இப்படி இப்படி செய்யுங்க, இப்படி இப்படி செய்யுங்க, இன்னது பண்ணுங்க, இன்னது பண்ணுங்க, இன்னது பண்ணாதீங்க சொல்லிட்டு ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா பார்த்து சொன்னாங்க, அந்தி சையிதா நிசா ஆலமீன், உலகத்து பெண்களுடைய தலைவி நீங்க தம்மா. ஆனா அந்த பாத்திமோட வாழ்க்கை கசக்குதான் எங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. பெண் குலத்துடைய தலைவி, ஒரு கவிஞர் சொன்னார், கோதுமையை கை அரைக்க களிமாவை நான் உரைக்க கொஞ்சமும் கோணாது ஈருலக கடமையை செய்தவள் தான் அன்னை ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா. ஆனா அன்னைக்கு எங்களுக்கு சின்ன ஒரு இடுப்பு வருத்தம்டா, பொண்டாட்டிக்கு நாலு நாளைக்கு தொழுகல்ல, மாப்பிள்ளைக்கு அதை பத்தி கணக்கே இல்லை. அது சப்ஜெக்ட் வேற, வேற சப்ஜெக்ட்ல போகுது. கண்ணியமான சகோதரர் நல்லடியார்களே, ஆயிஷா ரழியல்லாஹு தஆலாவுடைய மடியில படுத்துட்டு சொன்னாங்க, யா ஆயிஷா மா அஸாலு அஜிது அலம் தாம் அல்லதி அகல்து பி கைபர். ஹைபருடைய யுத்தத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஞ்சு போட்ட சாப்பாடு கொடுத்தாங்க, அதோடைய வேதனை உணர்ற நஹிஷா, ஹாத அவான் அஜிது இன்கிதா அப்ஹரி ஜாலிகஷம், அந்த நஞ்சு ஆயிஷா என்ன நரம்பலாம் உடைக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இது திங்களுடைய நாள். இமாம் பைஹக்கி, இமாம் இமாம் தபரானி, அஹ்மத், முஸ்லிமுடைய இமாம்கள் எல்லாரும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்த ஹதீஸை சஹீஹான்றாங்க. மற்றவங்க அந்த ராவி தொடரில் கொஞ்சம் லைஃபுடைய இஃப்திலாஃபுடைய மசாலாவில் இருக்கிறாங்க. சட்டம் இல்லையே, சட்டம் பார்க்கலையே. கண்ணியமானவர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை, இதுக்கு முதல் ரெண்டு தடவை வந்து சந்திச்சுட்டு போயிட்டாங்க, சுவம் விசாரிச்சுட்டு போயிட்டாங்க. மூணாவது தரம் வரக்குல, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், உள்ள வரலாமா உங்களுக்கா? இல்லை யா ரசூலல்லாஹ், என்னோட கூட ஒரு மலக்கு வந்திருக்கிறாரு, அவருக்கு அனுமதி கேட்கிறேன். உலகத்தில் எந்த ஒரு ஆத்மாக்கிட்டையும் போறதுக்கு அனுமதி வாங்காத மலக்கு, அவர் கோடீஸ்வரனாக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், படித்தவனாக இருக்கட்டும், ஜனாதிபதியாக இருக்கட்டும், மரவணையில் உட்கார்ந்த மாப்பிள்ளையாக இருக்கட்டும், யார்ட்டையும் அனுமதி எடுப்பது கிடையாது போறதுக்கு. முன் அறிவித்தல் கொடுப்பதும் கிடையாது. வர சொல்லுங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அறிமுகப்படுத்துறாங்க, மலக்குல் மௌத், என்ன வந்த அல்லாஹ் அரசில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறான், சலாத்தை ஏற்றி வைக்க சொன்னான். யார் ரசூலல்லாஹ், நீங்க விரும்பினால் துன்யாவுடைய வாழ்க்கை வாழலாம், நீங்க விரும்பினால் ஆஹிராவுடைய வாழ்க்கைக்கு போகலாம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு என்ன கட்டளை தந்திருக்கிறானோ அதை செய்யுங்க,
யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தான் சொன்ன யா ரசூலல்லாஹ், முஹம்மதுட்ட போய் முஹம்மத் என்ன சொல்றாரோ அதை செய்ய சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் சொன்ன கட்டளை தான் கேட்கிறேன். எனக்கு அல்லாஹ் போட்ட ஆர்டர், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்ய சொல்றாங்களோ அதை செய்யுங்க. சொன்னாங்க, நான் என் உயர்ந்த ரஃபீக்குல் ஆலா, என் அல்லாஹ்வை நான் பார்க்க ஆசைப்படுறேன், நான் என்ன நண்பனை பார்க்க ஆசைப்படுறேன். கண்ணியமான சகோதரிகளே, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, திங்கள் லுஹாவுடைய நேரம் கொஞ்சம் நேரம் போகுது, முடிக்க வேண்டிய தருணம் தான், கோவிச்சு கொள்ளாதீங்க, ஒன்னே காலுக்கு முடிக்கணும், ஆனால் இன்ஷா அல்லாஹ் 1:20 எல்லாத்தையும் முடிச்சுக்கொள்ளும், ஒரு 5 நிமிஷம் டைம் தான். கண்ணியமானவர்களே, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், மரண தருவாயில் என்னுடைய கழுத்துக்கும் நெஞ்சுக்கும் இடையில் என்னுடைய ஹபீப் என்னுடைய வீட்டில் தங்க வேண்டிய டேனுடைய நாளில் ஏண்ட மடியில சாஞ்சிருக்கிறாங்க, ஏண்ட சகோதரன் அப்துல் ரஹ்மான் உள்ளுக்குள்ள வாராரு, நபியுடைய ரணத்தை உணர்கிறேன், நபியுடைய வேதனையை உணர்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய சகோதரன் கையில் இருக்கிற மிஸ்வாக்கை பார்ப்பதை நான் பார்த்தேன். இன்னைக்கு மிஸ்வாக்கு செய்யறதுக்கு வெறுப்பு, அது குச்சித்தானே, அதுல 1008 பத்துவா பெருசால தீட்டுறது மிஸ்வாக் தான். சாரி, நீங்க பத்துவா வச்சுக்கொள்ளுங்க, அல்லாஹ் போதுமானவன். கண்ணியமான சகோதரர்களே, நல்லடியார்களே, ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா எடுத்து கொடுக்கறாங்க, நபியுடைய அந்த ரணம் அதை வச்சு தீட்டுறதுக்கு மெல்லிசி போதாம இருக்கிற அந்த அளவுக்கு ரணத்தோட இருக்கிறாங்க. நாம் மிண்டு தரவா, நாம் மிண்டு தரவா? சொன்னாங்க, கடைசி தருவாயில எந்த உமிழ் நீரோட, நபியோட உமிழ் நீரோட எந்த உமிழ் நீரை சேர்த்து அல்லாஹுக்கு எல்லா புகழ முடியும், அதை சொல்லி சொல்லி வாழ்நாள் முழுக்க அழுவாங்க. ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா, எந்த மனைவிக்கு கிடைக்காத கிஃப்ட், நபி அவங்க இந்த உலகத்தை விட்டு பெரிய கொலை, அவங்களோட வாய்க்குள்ள எந்த உமிழ் நீர் இருந்துச்சு. நான் கொடுத்தேன், மிஸ்வாக் செய்தார்கள், பக்கத்திருந்த கோலைகள் கையை வைத்து நழைத்து முகத்தில் தடவிக்கொண்டு, லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்து சக்ரத், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்து சக்ரத், உனக்குத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேற யாரும் கிடையாது, நிச்சயமாக மரண பிடிக்கு ஒரு வகையான மயக்கம் இருக்கிறது, மௌத்துடைய தருவாயில் ஒரு விதமான மயக்கம் இருக்கிறது என்ற வார்த்தையை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிஸ்வாக் செய்து விட்டேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபுஹா முணுமுணுத்தார்கள், வாயால ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், காதை கொடுத்து கேட்டேன். கையை உயர்த்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மல்லதீன அன்னம்த அலைஹி மினன் நபியீன் وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ اللَّهُمَّ اغْفِرْ لِي وَارْحَمْنِي اللَّهُمَّ اهْدِنِي بِالرَّفِيقِ الْعَلَى اللَّهُمَّ رَفِيقَ الْعَلَى நல்லடியார்களோட சித்திகளோட சாலிகளோட சேர்த்து வச்சிருயா அல்லாஹ், அல்லாஹும்மா اغْفِرْ لِي முஹம்மதுடைய பாவத்தை மன்னிச்சு ரப்பே, இதே வார்த்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நபியுடைய மேல் இருந்த கை கீழே விழுந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தை விட்டு பிரிகிறார்கள்,